வெல்கம் டு சண்மதி வீட்டு சமையல். சண்மதி வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது நான் எலும்பு குழம்பு வைக்க போகிறேன். நான் அதுக்கு தேவையான பொருள் வந்து நெஞ்செலும்பு நான் எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ வந்து நெஞ்செலும்பு, கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை. அடுத்ததான் மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன், அடுத்து தனிமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி 2 பழம், தக்காளி புளி தேவையான அளவுக்கு உள்ள புளி, அடுத்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், அடுத்து பட்டை இலை, வெந்தயம், அன்னாசிப்பூ, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய் 2, அப்புறம் துவரம் பருப்பு. இதை வந்து நான் 1 1/4 டம்ளர் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். நான் தேவையானக்குள்ள குழம்பு மிளகாய் பொடி. இதுதான் வந்து எலும்பு குழம்புக்கு தேவையான பொருள். நான் இதை எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரில் வந்து பருப்பு 1/4 டம்ளர் உள்ள பருப்பு, அதை கழுவிட்டு வந்து தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பருப்புலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலும்பை வந்து போட போகிறோம். நம்ம எலும்பை வந்து நல்லா கழுவிக்கோங்க. அடுத்ததான் வச்சுருக்கிற மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததான் நம்ம வந்து தக்காளி பழம் போட போகிறோம். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்குள்ள வெங்காயம் போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம அடுத்ததாக இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விசில் வச்சுக்குவோம். தேவையான அளவுக்குள்ள விசில் வந்து வச்சுக்கிடுவோம். எலும்புக்கு உப்பு லைட்டாக வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து 4 விசில் நீங்கள் விடலாம். எலும்பு அப்போ தான் வந்து நல்லா வேகும். லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை குக்கரை வந்து மூடிக்கிடுவோம். மூடிட்டு 4 விசில் விட்டுக்குருவோம். விசில் போட்டுட்டிங்கன்னா 4 விசில் வந்து வரட்டும். இப்போ விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. நல்லா வந்து பருப்பும் இந்த எலும்போட தக்காளி பழம்லாம் போட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம வந்து நல்லா கொதிக்கும்போது இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை நம்ம வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இந்த எலும்போட கத்திரிக்காயை போட்டு வைக்கும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு கூட நம்ம வந்து வேக விடலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வந்து இந்த மாதிரி மையாக வந்து வெந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவுக்குள்ள 1 டீஸ்பூன் வந்து தனிமிளகாத்தூள் எடுத்துருக்கோம். நம்ம அடுத்ததான் குழம்பு மிளகாய் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போதும், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்ததான் நம்ம வச்சுருக்கிற புளி, அந்த புளியை எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றணும். குழம்பு இந்த மாதிரி கூட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா திரும்ப வந்து மறுபடி போட்டுக்கலாம். எலும்பு குழம்பு எப்பயுமே வந்து தண்ணியாக தான் வைக்கணும். கொழக்கொழப்பும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நல்லா இது வந்து கொதிச்சோம்னா நம்ம அடுத்ததாக தாளிச்சு விடுவோம். எலும்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து இன்னொரு அடுப்பில் நம்ம மாற்றிக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்குள்ள எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஜீரகம் நம்ம போட்டுக்கிடுவோம். பட்டை இலை,
உப்பு. அடுத்ததான் அன்னாசிப்பூ, வெந்தயம், ரெண்டு வரமிளகா. ரெண்டு வரமிளகாயை நீங்கள் வந்து சுற்றி பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வச்சுருக்க வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னதாக வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ காய்ச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். எலும்பு குழம்பு ரெடியாகிருச்சு. இப்படி தான் வந்து எலும்பு குழம்பு வந்து வைக்கணும். இந்த எலும்பு குழம்புக்கு வந்து சைடிஷாக வந்து நமக்கு வந்து மட்டன் வறுவல், மட்டன் நல்லா சுக்கு வறுவல் வச்சோம்னா இதுக்கு வந்து நல்லாவே வந்து மேட்சாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.